ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி ஈஸ்டர். இன்றைக்கி ஈஸ்டர், இங்கே வந்து ஈஸ்டர் ஷோன்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. கிட்ஸுக்காகவே ஸ்பெஷலாக போட்டிருந்தாங்க, அதனால் இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இந்த ஷோ வந்து மார்னிங் 10:00 ஈவினிங் 4:00 வரைக்கும் நடக்கும். இது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இது குட் ஃப்ரைடேலேருந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே இந்த 4 days இந்த ஷோ வந்து நடக்குது. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இங்கே என்ட்ரி வந்து ஃப்ரீ தான், ஆனால் அதை தவிர எல்லா ஆக்டிவிட்டீஸ் விளையாடுறக்கும் நம்ம வந்து பே பண்ணி தான் விளையாடணும். இந்த சைடு ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும்போதே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது பூராமே ஃபுட் ட்ரக் தான். நாங்கள் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு எக் ஹண்ட்டுக்கு தான் போனோம். ஈஸ்டர் ஷோ அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக எக் ஹண்ட் இல்லாமல் இருக்காது. நார்மலாக வந்து எக் ஹண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் எக்குள்ளே வந்து நிறையா சர்ப்ரைஸஸ் எல்லாம் வச்சு கிரவுண்ட் பூராமே போட்டு விட்ருவாங்க. கிட்ஸ் வந்து அவங்க போய் எந்த எக் வேணால் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த சர்ப்ரைஸ் வந்து அவங்க வச்சுக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு 6 eggs ட்ரா பண்ண ப்ரிண்ட் அவுட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த 6 eggs வந்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அங்கே போய் ஒன்றா தேடி அந்த எக்கில் இருக்கிற நம்பரு கீழே இருக்கிற க்ரையான்ஸை வந்து நம்ம ப்ரிண்ட் அவுட்டில் கலர் அடித்து கடைசியாக 6 eggs ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரிண்ட் அவுட்டை கொண்டு போய் முன்னாடி கொடுத்தோம்னா ஈஸ்டர் எக் கொடுப்பாங்க. ஈஸ்டர் எக்னால் வந்து ஈஸ்டர் சாக்லேட் கொடுப்பாங்க. விஹானா வந்து நிறையா சர்ப்ரைசஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்தால், ஆனால் அவளுக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் நிறையா விளையாடுறக்கு ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனால அவளுக்கு பெருசாக தெரியல. அதை விட்டுட்டு அவள் போய் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் என்னென்ன சார்ஜ்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்லா ரைடுக்குமே வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இந்த பவுன்சி கேசல் ஜோனுக்கு வந்து 15 minutes வந்து பர் கிட்டுக்கு வந்து $6 சார்ஜ் பண்ணாங்க. 15 minutes வந்து $6 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அநியாயமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய டிசைன் கேசல் இருந்துச்சு, அதனால ரெண்டு பேருமே ஜாலியாக விளையாண்டாங்க. நானும் விஹானா கிட்டே 15 minutes தான் இருக்குது, ஃபஸ்ட்டு எல்லா கேசல்லையும் போய் விளையாடிட்டு வந்துருன்னு சொல்லிட்டேன். அவளும் போய் சீக்கிரமாக ஓடி ஓடி எல்லா கேசல் விளையாடிட்டு இருந்தா. நிஹனா வந்து சும்மா போய் உட்காந்து சும்மா ஜம்ப் மட்டும் பண்ணிட்டு இருந்தா, அவ பெருசா வந்து எல்லாத்துலயும் போல. ஆனா விஹானா ஒன்னு கூட விடல, எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டா. ஒரு ரிங் சாக்லேட், அது வந்து கையில போட்டுட்டு சப்பிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ ரெண்டு பேர் அது வாங்கிட்டாங்க. நிஹனா வந்து அதை கையில போட்டிருந்ததுனாலயே அவ எந்த கேமுமே விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அதையவே சப்பிட்டு இருந்தா. ஆனா விஹானா வந்து அதை கையில சப்பிட்டே கையில போட்டுட்டே எல்லா கேமும் போய் விளையாடிட்டு இருந்தா. விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பெட் ஜோனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பெட் அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, நாம் அதை வந்து சும்மா தொட்டு பார்த்துட்டு அது கூட விளையாடலாம். சும்மாவே ரெண்டு பேர்த்துக்கும் பெட் அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் போய் தொட்டு பார்த்துட்டு அது கூட நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் பயம், ஆனால் இருந்தாலும் தொட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தோட்டி போட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களே ஃபுட்டும் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் அவங்க கையில் வந்து ஊட்டியும் விட்டாங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நிஹேனா வந்து அவங்க அக்கா கிட்டிருந்து புடுங்கியெல்லாம் அவள் வந்து ஊட்டி விட்டா. அதுக்கப்புறம் ஹென் இருந்துச்சு, அப்புறம் வந்து ரேபிட்டும் இருந்துச்சு, அதுக்கும் ஃபீடு கொடுத்துட்டு அது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. வெட்டிங் ஜோன் முடிச்சுட்டு ஸ்டால் இருக்கிற சைடுக்கு வந்துட்டோம். இது வந்து ஐஸ்கிரீம் கிடையாதுங்க, இது வந்து கேண்டில்ஸு. அந்த மாதிரி நிறையா அழகழகான ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய யூனிக்கான ஸ்டால்ஸும் இருந்துச்சு. ஸோ குயிக்காக என்னென்ன ஸ்டால் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க.
நம்ம ஃபுட் ட்ரக்குக்கு வந்தாச்சு. நிறைய வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் இல்லை, செலக்டிவான ஃபுட்டு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இது வந்து வுட் ஃபயர் பீஸா, அதுக்கப்புறம் ரேப் மாதிரி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டு ஃபுட்டுன்னு வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த மாவுரியோட ஃபுட்டு, அது வந்து ஒன்று நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பர்கர் ஒன்று வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு பபுள் டீயோட ஃபினிஷ் பண்ணிட்டோம்.